ஹலோ. வாழைப்பழ சோம்பேறிங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கு நம்ம சோம்பேறித்தனத்தோட உச்சத்தில் இருக்க சில அதிமேதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபோனில் ஏதாச்சும் பார்க்கணுன்னா கையில் வச்சு பார்ப்போம், இல்லாட்டி அந்த சைடு ஸ்டாண்டில் எங்கேயாச்சும் சாட்சி வச்சு பார்ப்போம். ஆனால் இந்த புத்திசாலி ஒரு கண்ணாடி டப்பாக்குள்ளே தலையை விட்டுட்டு அதுக்கு மேலே ஃபோனை வச்சு பார்த்துட்ருக்காரு. இந்த பையனுக்கு ஃபோன் நோண்டுறது கூட அவ்வளோ கஷ்டம் போல. இந்த ஆள் விமானம் இருக்கும்ல அதோட ஒரு பகுதியில் படுத்து தூங்கிட்டுருக்காரு. அங்கே நல்லா காற்று வருமாட்டிருக்கு, அப்படியே சோகமாக படுத்துருக்காரு. ஆனா விமானத்தை எடுத்தாங்கன்னா இந்த ஆளுக்கு சங்குதான். மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சோகம், அதுவும் காலை விரிச்சு தூங்குறது என்ன காத்தோம். அடுத்து சோம்பேறித்தனமான ஒரு பொண்ணு பத்தி தான் பார்க்க போறோம். நெயில் பாலிஷ் அடிக்கிறது நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஆனா இந்த பொண்ணுக்கு நெயில் பாலிஷ் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு போல. இதோ அவங்க ஷூக்கு தெரிகிற மாதிரி அந்த ரெண்டு விரலுக்கு மட்டும் நெயில் பாலிஷ் அடிச்சிருக்காங்க, மற்றதுக்கெல்லாம் அடிக்கவே இல்லை. அடுத்து சோம்பேறித்தனமான ஒரு அப்பாவோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்பா தன்னோட குழந்தைய ஒரு ஊஞ்சலில் விளையாட வச்சுருக்காரு. ஆனால் ஊஞ்சலை அவர் அங்கே நின்று தள்ளி விடுறதுக்கு சலிப்பு பட்டுட்டு ஒரு கயிறு, நீளமான கயிறை கட்டி அவர் ஒரு இடத்துல ஹாயாக உக்காந்துட்டு அதை ஆட்டி ஆட்டி விட்டுருக்காரு. இவருக்கு பாப்கார்னை கையால் எடுத்து சாப்பிட கூட கஷ்டம் போல். அந்த பாப்கார்னை அவரோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொட்டி வச்சுருக்காரு. அவருக்கு வேணுங்கும்போது தலை விட்டு வாயில் கவி கவி சாப்பிட்டுப்பார். நல்ல ஐடியாவாக இருக்கே, நம்மளும் வருங்காலத்தில் ட்ரை பண்ணுவோம். பொதுவாக எல்லாருமே ஜிம்க்கு போகிறது உடற்பயிற்சி செஞ்சு நம்ம உடம்புக்கு ஒரு வேலை கொடுக்க தான். ஆனால் இந்த ஜிம்மில் காலுக்கு வேலை கொடுக்காத மாதிரி ஒரு எஸ்கலேட்டரை வச்சுருக்காங்க. ஜிம்க்கு போகிறதே நம்ம நல்லா உடற்பயிற்சி பண்ண தான், ஆனால் எதுக்கு இப்படி கேனத்தனமாக எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்கன்னு எனக்கே புரியல. அடுத்து பார்க்க போகிற அதிமேதாவிக்கு ஜூஸ் பாட்டிலை கையில் எடுத்து குடிக்க கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கு போல். அதனால் எப்படி பெரிய ஸ்ட்ராவாக செட் பண்ணி குடிச்சிட்ருக்காரு பாருங்களேன். அதை பார்த்துட்ருக்க அவரோட ஃப்ரெண்டு இதெல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்ருக்காரு. கெலாக்ஸ் சாக்கோஸ் மாதிரி பொருட்களை எல்லாத்தையும் நம்ம அந்த இதோட பால் ஊற்றி அப்புறம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? ஒருத்தர் ஒரு பேக்கெட்டில் பால் வச்சுருக்காரு, அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி முறுக்கு மாதிரி பொருள் வச்சுருக்காரு, அது ரெண்டும் தெரியாதனமாக மிக்ஸ் ஆகிடுக்கான். அப்போது பார்க்குறக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு, அது நல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த கெலாக்ஸ் சாக்கோஸ் மாதிரி பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பாலில் போட்டு ஊற வச்சு சாப்பிட்டோன்னா சமைக்கிற மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் குறையும்ல. இந்த மொட்டை மண்டைக்கு ஃபோனை கையில் பிடிச்சி பேசுகிற கூட கஷ்டம் போல். அதுக்காக தனியாக ஒரு ஒயர் மாதிரி செட் பண்ணி காதில் கரெக்டாக ஃபோனு நிற்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கார். ஃபோன் வந்தால் அப்போ டக்குன்னு பேச்சுக்குவார். இதுக்கு கம்மனவர் ப்ளூடூத் இல்லைனா ஹெட்செட் வாங்கியிருக்கலாம், காசு செலவாகும்னு நினச்சிருப்பாரோ என்னமோ. வெளிநாடுகளில் பனிக்காலங்களில் அங்கே இருக்க எல்லா இடமுமே பனியால் மூடப்பட்டிருக்கும். அந்த மாதிரி தான் நிறைய பேரோட காரும் பனியால் அப்படியே ஃபுல்லாக மூடிடும். அப்படி கார் வச்சுருக்கவங்க எல்லோரும் அந்த பனியாக இருக்கல அதெல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் காரை ஓட்டுவாங்க. ஆனால் இந்த காரோட ஓனருக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் போல். எப்படியும் திரும்பவும் பனி வந்து காரு ஃபுல்லாக பனியால் மூட தான் போகுது. அதனால் முன்னாடி இருக்க அந்த கண்ணாடியில் கொஞ்சம் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் காரை ஓட்டிகிட்டு போயிருக்கார். நிறைய பேர் வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க, அதில் இந்த பையனுக்கு வீடியோ கேமை உக்காந்து விளையாடுறதுக்கு ரொம்ப சலிப்பாக இருந்திருக்கு போல். அதனால் பெட்டில் படுத்துக்கிட்டே விளையாடுறான். கடைசியாக பார்க்க போகிறது பொதுவாக ரோடு போட்டுட்டு அதோட சைடில் ஓரத்தில் வெள்ளை கலரில் கோடு போடுவாங்க. இந்த ஃபோட்டோவில் அப்படி கோடு போட வேண்டிய இடத்துல ஒரு மரக்கலை உடஞ்சி விழுந்திருக்கு. அதை எடுத்து அந்த சைடு தூக்கி போட்டுட்டு கோடு போடுற கூட சலுப்பு பட்டுட்டு அந்த கிளை அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டு அந்த கிளைக்கு ஓரமாக கோடை வளைச்சி போட்டு விட்டுட்டு போயிட்டாங்க.
சரி வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த நிறைய பேரில் எல்லாரும் சோம்பேறிகளாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக யோசித்து செஞ்சுருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு பார்த்தவங்களில் யார் ரொம்ப சோம்பேறின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட அடுத்த வீடியோ டக்குன்னு வரணுன்னா என்ன பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படிக்கு ஷாலினி, பாய்.